She can fly, and she is independent. She is educated. She is unique. She is strong. She is healthy. நான் இங்கே தான் இருக்கேன். ஃப்ரீயாக இருந்தா வாங்களே பேசலாம். அக்குவாட இருக்கா? மச்சி பாட விசிறா. எப்படி இருக்கீங்க? மச்சி இருட்டா திருப்பி கூப்பிட்றேன். நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதனால தான் பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களை நிறைய டைம் பார்த்துருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இனிமேல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத. ஹே, ஹாய். சாரி, நேற்று கொஞ்சம் ரூடாக பேசிட்டேன். இல்லை பரவாயில்ல, யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். யாருனே தெரியாதவங்க வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது நம்ம ரூடாக தானே பிஹேவ் பண்ணுவோம். ஆக்சுவலி நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் ஸ்ட்ரெயிட் கிடையாது. உனக்கு எல்ஜிபிடிக்யூலாம் என்னன்னு தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே எனக்கு பாய்ஸ் மேலே தான் ஈர்ப்பு அதிகம். இது நேச்சர் தானே, பயாலஜிக்கலாக நடக்கிறது தானே. என்ன உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமே. நான் பொண்ணாக இருந்தால் நான் வளர்ந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பியா? என்னோட ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சுக்கிட்டதில்லை. சில ஹெட்ரோசெக்ஷுவல் ஆண்களே என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்யூஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்க. என்னையே நான் வெளிப்படையாக யார்கிட்டேயும் சொல்ல முடியாமல் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை யார் புரிஞ்சுப்பா? நம்ம வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, இதில் தப்பு எது சரி அதெல்லாம் கிடையாது. அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும்னு வாழ்ந்தோம்னா அவங்க வாழ்க்கையை தான் வாழ்ந்த மாதிரி இருக்கும். நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு, நீயாவே இரு, உனக்கு எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டாக நான் இருப்பேன்.